ஆசிரியர் ராஜகோபாலன் விவகாரம் ராட்சசன் கேரக்டரை ஒப்பிட்டு இயக்குனர் ராம்குமார் ட்வீட். சென்னை பத்மா சேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மாணவிகளிடம் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு போஸ்கோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து நெட்டிசன் ஒருவர் ராட்சசன் படத்துடன் ஒப்பிட்டு ட்வீட் ஒன்றை பதிவு செய்துள்ளார் என்பதும் அந்த ட்வீட்டிற்கு ராட்சசன் இயக்குநர் ராம்குமார் பதிலளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து நெட்டிசன் எழுப்பிய பதிவில் இன்னைக்கு முழுக்க ஏதேதோ வேலையில இருந்தாலும் இந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் விவகாரம் அந்த ராஜகோபாலனின் கீழமையும் தான் ஓடிட்டே இருந்துச்சு. ராட்சசன் படம் வந்தப்ப மாணவிகளின் பெற்றோர் எவ்வளவு பயப்படுவாங்க, இதெல்லாம் தவறான படம் என்று வாதம் செய்தேன். மிக கடுமையான தண்டனை என்பது முதல் தேவை. அடுத்து எப்படி என்ன செய்தால் இவற்றை தடுக்கலாம் என்ற ஆய்வும் முன்னெடுப்பும் மிக அவசியம். குழந்தைகளுக்கு மறுக்கப்பட்ட இந்த சுதந்திரமும் கூட ஒரு குற்றத்திற்கான இன்னொரு காரணம். முன்பே இந்த சிக்கல் வெளியே வந்திருப்பின் பல குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருப்பர் என்று தெரிவித்திருந்தார். நெட்டிசனின் இந்த பதிவுக்கு பதிலளித்த ராட்சசன் இயக்குநர் ராம்குமார், ராட்சசன் இன்பராஜன் கதாபாத்திரம் சுயமாக உருவாக்கம் செய்யப்படவில்லை, பல உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. அந்த சம்பவங்களின் குற்றவாளிகள் இன்பராஜை விட மோசமானவர்களாக இருந்தார்கள் என்று தெரிவித்துள்ளார்.